السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفر والنظير. وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. وآتوا النساء صدقاتهن نحلا. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وقائدنا محمد رسول الله صلى الله عليه وسلم: أيما رجل تزوج امرأة بما قل من المهر أو كثر ليس في نفسه أن يؤدي إليها حقها خدعها، فمات ولم يؤدي إليها حقها لقي الله يوم القيامة وهو الزان، أو كما قال عليه الصلاة والسلام. إلا فغلون الله قرونك وريتاه كما قال صلاة سلام خاتم الأنبياء محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமா. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கையில் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று குர்ஆனின் வழியாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டினானோ அதில்தான் இந்த உம்மத்தின் வெற்றியும் ஆரோக்கியமும் நிம்மதியான வாழ்வும் அடங்கியிருக்கிறது. அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வாழ்க்கையை நமக்கு சொல்லித்தந்தார்களோ, போதித்தார்களோ, வழிகாட்டினார்களோ, வாழச் சொன்னார்களோ, அந்த வாழ்க்கையை, அந்த வழிமுறையை, அந்த வழிகாட்டுதல்களை விட்டுவிட்டு அல்லாத வேறொரு வழியை, பாதையை நாம் தேடுகிற பொழுது அதனால் ஏற்படுகிற நஷ்டங்களும் ஏற்படுகிற விளைவுகளும் ஆபத்துகளும் மிக மோசமானதாக அமையும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா குர்ஆனின் வழியாக மனித வாழ்க்கைக்கான நிம்மதி, கடந்த வாரத்தில் கூட நான் சொன்னேன், நிம்மதியான வாழ்க்கை என்பது ஐந்து விஷயத்தில் இருப்பதாக குர்ஆன் சொல்லுது. அதிலே ஒன்று குடும்ப வாழ்க்கை என்று குர்ஆன் சொன்னது. நிம்மதிக்கான வழிகள் என்று ஐந்து விஷயங்களை சொன்னதாக போன வாரம் நான் ஜும்மாவிலே உங்களுக்கு முன்னால் சொன்னேன். உங்களுடைய வீடுகளில் நிம்மதி உண்டு, அல்லாஹ்வினுடைய ஜிக்ருகளில் நிம்மதி உண்டு என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ, அவர்களுடைய இந்த உம்மத்திற்கான வழிகாட்டுதல்களில், சுன்னத்துகளில் நிம்மதி உண்டு என்றெல்லாம் பல்வேறு வழிகாட்டுதல்களில் முதல் முதலாக குர்ஆன் முன்வைப்பது வாழ்க்கைக்கான நிம்மதி என்பது குடும்ப வாழ்க்கையிலிருந்து துவங்குகிறது. குடும்ப வாழ்க்கையில அல்லது குடும்பம் நடத்துகிற பொழுது, குடும்பமாக சேர்ந்து வாழ்கிற பொழுது நிம்மதி இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? இன்றைக்கு நாமும் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம், நாமும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறோம். ஆனால் அந்த நிம்மதிக்கான வழிகள் பல நேரங்களில் நமக்கு பெரும் மன உளைச்சலையும் கஷ்டங்களையும் சிரமங்களையும், நாம் எதிர்பார்க்கிற நிம்மதியான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன காரணம்? குர்ஆன் குடும்ப வாழ்க்கைக்கான வழிமுறைகளை, வழிகாட்டுதல்களை எதை சொல்லித் தருகிறதோ அதை முறைப்படி முதல்ல நம்ம குடும்பம் நடத்தினால பிரச்சனைக்கான தீர்வு வந்தது. குடும்ப வாழ்க்கையினுடைய துவக்கம் நிக்காஹ். இந்த நிக்காஹ் எப்படி இருக்க வேண்டும்? இஸ்லாம் ஆரம்பிப்பது அதிலிருந்துதான். குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. அந்த நிம்மதியை நாம் எங்கிருந்து எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும்? குர்ஆனும் ஹதீஸும் எப்படி நிக்காஹ் செய்ய வேண்டும், குடும்ப வாழ்க்கைக்கான துவக்கம் எப்படி அமைய வேண்டும் என்று பேசுகிறோம்.
இருக்கிறதோ அந்த முறையில் நாம் சரியாக நடக்கிற பொழுது குடும்ப வாழ்க்கையில குர்ஆன் சொல்லுகிற நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு மிக முக்கியமான பிரச்சனை இதுதான். குடும்ப வாழ்க்கைக்குள் துவக்கமாக அடி எடுத்து வைக்கிற நிக்காஹ் என்ற ஒரு சுன்னத்தை செய்வதற்காக நூற்றுக்கணக்கான பிதாத்துக்களையும் வழிகேடுகளையும் மார்க்கம் சொல்லித்தராத விஷயங்களையும் இந்த உம்மத்து செய்கிற காரணத்தினால் நிக்காஹின் மூலமாக கிடைக்க வேண்டிய பரக்கத், நிக்காஹின் மூலமாக கிடைக்க வேண்டிய நிம்மதி, நிக்காஹின் மூலமாக கிடைக்க வேண்டிய வாழ்க்கைக்கான எல்லா வழிகாட்டுதல்களையும் நாம் இழந்து நிற்கிறோம். ஒன்றுமில்லை, நான் நிக்காஹ் சம்பந்தமாக குடும்ப வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக அமையணும்னா நிக்காஹில் இருந்து என்னென்ன விஷயங்கள்ல வழிகாட்டுதல்கள் என்று குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது என்பதை நாம் முதலாவது அடிப்படையாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த உம்மத்திற்கு குர்ஆன் சொல்லுகிற வழிகாட்டுதல்களில் முதல்ல மகர் என்பதிலிருந்து பார்க்கணும். நிக்காஹினாலே முதல்ல அல்லாஹ் சொல்ற மகரிலிருந்து நிக்காஹ் ஆரம்பிக்கிறது. மகர், இந்த உம்மத் மகரை எப்படி பயன்படுத்துகிறது, மகரை எப்படி விளங்கி வைத்திருக்கிறது, மகரை இந்த உம்மத்து எப்படி பயன்படுத்தி மகர் மூலமாக பெற வேண்டிய நன்மைகளை அல்லது மகர் மூலமாக பெற வேண்டிய விழிப்புணர்வை இந்த சமுதாயம் எவ்வளவு தூரத்திற்கு பெற்றிருக்கிறது. ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னா, இந்த உம்மத்திலிருந்து ஒரு சுன்னத்து வெளியே போச்சுன்னா அந்த இடத்தை நிரப்புறதுக்கு இன்னொரு பிதத்து உள்ள வரும். இந்த உம்மத்து விளங்கணும், ஒரு சுன்னத்து வெளியே போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா, ஒரு சுன்னத்துக்கு நம்ம மாறு செஞ்சிட்டோம்னா அந்த சுன்னத்தினுடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஒரு பிதத்து வரும். இந்த உம்மத்து நிக்காஹுக்கான சுன்னத்தாக மார்க்கம் சொல்லி தந்த முறையில் மகரை இந்த உம்மத்து பயன்படுத்தாததனுடைய விளைவு அந்த மகரனுடைய இடத்தில் இன்றைக்கு சமுதாயத்தை செல்லரித்துக் கொண்டிருக்கிற சமுதாயத்தினுடைய அழிவுக்கு காரணமான வரவச்சனை இன்றைக்கு அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. முதல்ல மகர், குர்ஆன் சொல்லுது மகர்னா என்ன, மகருங்கிற வார்த்தைக்கு குர்ஆன்ல அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை நெஹ்லாங்கிறான். நெஹ்லா, நெஹ்லானா என்ன, மணக்கொடை, திருமணக்கொடை, அன்பளிப்பு என்றெல்லாம் கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்துகிறது குர்ஆன். ஒவ்வொருவர்களும் நாம் நிக்காஹ் நிக்காஹ் விஷயங்கள்ல நாம் அன்றாட வாழ்க்கையில பார்க்கிற எழுதப்படுகிற விஷயங்கள் தான் மகர். ஆனால் அந்த மகர் சரீரத்தை எதிர்பார்க்கிற மகருங்கிறது என்ன, மகர் தொகை எவ்வளவு, இன்றைக்கு நமக்கு தெரிஞ்ச மகர் எல்லாம் 101, 501, 1001, 10001 ஒற்றப்படையே அல்லாஹ் விரும்புறான்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லாஹ் ஒருவன் என்ற பரக்கத்தெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அந்த ஒற்றப்படையின் மீது சமுதாயத்திற்கு இருக்கிற அக்கறை, மகர் விஷயத்துல மார்க்கம் எவ்வளவு சொல்லுது, ரசூல் எவ்வளவு வழிகாட்டுனாங்க என்ற விஷயத்துல இல்ல சமுதாயத்திற்கு. மகருங்கிறது ஒரு பெண்ணுக்கான வாழ்க்கைக்கான செக்யூரிட்டி, அது பாதுகாப்பு. அது மகர் மார்க்கம் கொடுத்தது நீங்க விளங்கிக்கங்க, மகருங்கிறது விலை அல்ல, ஒரு பெண்ணுக்கு பேசப்படுகிற விலை அல்ல, அல்லது ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிற விலை அல்ல, ஒரு பெண்ணை விற்பனை செய்கிற வியாபாரம் அல்ல நிக்காஹ்ங்கிறது. மகருங்கிறது எதுக்கு, ஒரு பெண்ணுக்கான ஒரு நீண்ட கால செக்யூரிட்டி. குடும்ப வாழ்க்கைக்குள் வருகிற பொழுது ஒருவேளை இந்த கணவனால் இந்த பெண் கைவிடப்படுகிற பொழுது அந்த பெண்ணுக்கான ஒரு பெரிய செக்யூரிட்டி வேணும், ஒரு பெரிய பாதுகாப்பு வேணும். இதுக்குதான் மகர மார்க்கம் ஏற்படுத்தி இருக்குது. அதை கண்ணியமா கொடுங்க. நெஹலான என்ன அர்த்தம் தெரியுமா, மன சந்தோஷத்தோடு கொடுக்கிறதுக்கு பேர் தான் நெஹலான அர்த்தம். நெஹலான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மகரை நீங்க மகிழ்ச்சியாக விசாலமாக கொடுங்க. மகர் எவ்வளவு கொடுக்கலாம், சரி முதல்ல நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்கிறதுக்கு முன்னால முதல்ல குர்ஆன்ல இருந்தே வருவோம். குர்ஆன்ல அல்லாஹ் மகர் கொடுக்க சொல்றான். குர்ஆன்ல எந்த இடத்திலே மகருக்கான அளவை நிர்ணயிக்கலை, ரொம்ப தெளிவாக நீங்க விளங்கணும். குர்ஆன்ல எந்த இடத்திலையும் மகர் கொடுங்கன்னு சொல்லுது, அதை மனம் வந்து கொடுங்கன்னு சொல்லுது, மகிழ்ச்சியா கொடுங்கன்னு சொல்லுது, விசாலமாக கொடுங்கன்னு சொல்லுது. யஹதாஹுன்ன கிந்தாரன், ஒரு ஆயத்தில் அல்லாஹ் இன்னொரு சொல்லுவான், தங்க குவியல் இருக்கு பாருங்க, ஒரு குவியல் நிறைய தங்கத்தை கொடுக்கறீங்க, அதை கொடுத்தாலும் சரி தகும் என்று அல்லாஹ் சொன்னான். எந்த இடத்திலேயுமே மகருக்கான அளவு இவ்வளவுதான் என்று எங்கேயுமே குர்ஆன்ல கிடையாது. சரி எவ்வளவு கொடுக்கலாம், மகர் எவ்வளவு கொடுக்கிறது குர்ஆன் எதிர்பார்க்குது, குர்ஆன் எதிர்பார்க்கிற மகர். நான் சொல்வது வசதியை மீறி வசதி இல்லாத கடன் வாங்கி கொடுக்கணும் என்பதற்கு நான் சொல்லல. வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிற பொழுது மகருக்கான சரியத்தினுடைய பார்வை என்ன, மகரை முதல்ல நாம விளங்கினாத்தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம வரதட்சணைக்கு வருவோம். முதல்ல இந்த வாரம் நம்ம மகரை பத்தி விளங்குவோம். சரியத்து சொல்லுகிற மகர் இதனுடைய அளவு என்ன, குர்ஆன் அதற்கு மனமுவந்து கொடு, விசாலமா கொடு, நெஹலா திருப்தியோடு கொடு என்றெல்லாம் சொல்லுது. அதுக்கு அளவு நிர்ணயிக்கல, ஒரு தங்க குவியலாக இருந்தாலும் கொடுன்னு சொல்லுது.
ஒரு கட்டத்துல என்ன ஆகி போச்சு, மகர பத்தியான விஷயங்கள் சஹாபிகளுக்கு மத்தியில குர்ஆன் அளவு நிர்ணயிக்கல, ரசூலுல்லாஹ் அளவு நிர்ணயிக்கல, நபியினுடைய வாழ்க்கையிலே நிர்ணயிக்கப்படல. இந்த கட்டம் தாண்டி வருகிற பொழுது பெண்கள் எல்லாம் சஹாபிகள் காலத்திலேயே லட்சங்களை தாண்டி விட்டார்கள், மகர் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மகர் டிமாண்ட் ஆகி ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, உமர் ரலியல்லாஹுட்ட ஆண்கள்லாம் வந்து முறையிட்டு மகர் இப்படியே போயிட்டே இருந்தா இதுக்கு ஒரு தீர்வு கிடையாதா, முடிவு கிடையாதா, அளவு கிடையாதா, நாங்கள்லாம் நிக்காஹ் செய்ய முடியாதா, மகர் கொடுக்க முடியலையே, ஆண்கள் வந்து கண்ணீர் வடித்து அழுத பொழுது ஆண்களுக்காக ஒரு வார்த்தை பரிந்து பேசலாம் என்று ஜும்மாவின் மெம்பரில் முடிவெடுத்த உமர் ரலியல்லாஹூ, தயவு செய்து பெண்களே இனி மகரை அளவு கடந்து கேட்காதீர்கள், இனி அளவு கடந்து மகர் உங்க இஷ்டத்துக்கெல்லாம் கேட்கக்கூடாது. இன்னைக்கும் கூட அரபு நாட்டில் மகர் எவ்வளவு தெரியுமா, சாதாரணமாக 500,000 கேட்பாங்க. அரபு நாட்டு காசுக்கு 500,000 10,000 எல்லாம் சர்வசாதாரணமாக கேட்பாங்க மகர். உமர் ரலியல்லாஹு இப்படி ஒரு கட்டம் அன்றைக்கு உயர்ந்து போன பொழுது இனி தயவு செய்து மகரை உச்சகட்டத்துக்கு கொண்டு போகாதீங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு அரசு ரீதியான ஒரு அறிவிப்பை வந்தாங்க, அதனால் நான் ஒரு நிர்ணயிக்க போகிறேன், இவ்வளவுதான் கேட்கணும், இதுக்கு மேல கேட்கக்கூடாது என்று முடிவு பண்ண போறேன்னு அறிவிப்பு செஞ்சாங்க இல்லையா. அந்த சபையில இருந்த ஒரு வயசான அம்மா எழுந்திருச்சாங்க, எழுந்திருச்சு உமரை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு இப்படி நிர்ணயிக்கிற அதிகாரத்தை தந்தது யார், குர்ஆன் நிர்ணயிக்கல, குர்ஆன் மகருக்கான அளவை நிர்ணயிக்கல, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் நிர்ணயிக்கல, உங்களுக்கு முன்னால் ஆட்சி நடத்தின அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிர்ணயிக்கல, உங்களுக்கு மட்டும் இந்த அதிகாரத்தை தந்தது யார், அல்லாஹ் ரசூல் செய்யாத ஒரு அதிகாரத்தை நிர்ணயத்தை நீங்க எப்படி செய்வீங்க. இந்த வார்த்தையை சொன்ன குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வார்த்தையத்தும் ஏதா உன்ன திண்டாரன், ஒரு பெரிய பொற்குவியலே கூட நீ கொடுக்கலாம் என்று பொதுப்படையா சொல்லிட்டான் சொன்னா, நீங்க எந்த வகையில நிர்ணயிக்க தகுதி இல்லைன்னு சொல்லுகிறப்ப இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்க மெம்பர் நிக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டேன். அம்மா உமர் ரலியல்லாஹு உடனே கீழே இறங்கிட்டு, ஹதா அஹதா உமர் சதகத் இம்ராத்துன், இந்த பெண் உமரை நரகத்திலிருந்து காப்பாற்றி விட்டான். நாங்க குர்ஆன்ல அல்லாஹ் எந்த இடத்திலையுமே நிர்ணயிக்கல, மகருக்கான அளவு குர்ஆன் வழியாக நிர்ணயிக்கப்படல. சரி, எவ்வளவு கொடுக்கலாம், குர்ஆன் என்ன எதிர்பார்க்குது, குர்ஆன்ல மகரை பத்தி எங்கேயாவது யாராவது கொடுத்ததாக குர்ஆன் சொல்லுதா என்றால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துனுடைய மகரை பத்தி குர்ஆன் பேசுது. குர்ஆன்ல ஒரு நபியினுடைய மகரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான்னா என்ன அர்த்தம், இந்த உம்மத்தை அதை ஃபாலோ பண்ணணும் தானே அர்த்தம். சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் மகர் எவ்வளவு கொடுத்தாங்க, இப்ப வாங்க குர்ஆன்ல, குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்துனுடைய சரித்திரத்தை அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌன் இருந்து வாலிபத்துல ஒரு சின்ன ஒரு தவறு நடந்து போய் ஃபிரௌனுக்கு பயந்து தப்பிச்சு மதியனுக்கு ஓடுறாங்க. எகிப்துல இருந்து மதியன் நகரம்ங்கிறது புதுசு, ஃபிரௌன் இருந்து தப்பிப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனுக்குள் ஓடுகிறார்கள். இந்த காட்சியை குர்ஆன்ல சூரத்துல் கஸஸ்ல அல்லாஹ் விவரிக்கிறான். இவர் மதியனுக்குள் நுழைகிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம், மதியன்ல யாரும் தெரியாது, தனக்கு அறிமுகமானவங்க யாரும் கிடையாது. ஆனால் ஒண்ணு, மதியன்ல ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அங்க நபியாக இருக்கிறாங்க அந்த ஊருக்கு. அப்பெல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு நபி இருப்பாங்க, ஒரு ஊர்ல ரெண்டு நபி இருப்பாங்க, இங்க ஒரு நபி பாலவாக்கத்துக்கு ஒரு நபின்னா கொட்டிவாக்கத்துக்கு ஒரு நபி இருந்திருப்பாங்க, அந்த மாதிரியான காலகட்டம் அது. ஏன்னா 124 நபிமார்கள், ஒரே நபியாக உலகம் முழுக்க ரசூலுல்லாஹ் மட்டும்தான். அதுக்கு முன்னால ஒரே காலத்துல 10 நபி, 20 நபி, 100 நபிமார்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப மதியனுக்குள்ள உள்ள நுழையிறாங்க, மதியன்கிறது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருக்கிறாங்க. மதியனுக்குள்ள உள்ள நுழையிறப்ப இந்த காட்சி அல்லாஹ் விவரிக்கிறான், கண்ணிய மிக்க முன்னின்களை இதை ரொம்ப கவனிக்கணும், ஏன்னா இதன் வழியாகத்தான் குடும்ப வாழ்க்கையை மூசா அலைஹிஸ்ஸலாம் குடும்ப வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு இடத்துல தண்ணி பிடிக்கிற இடத்துல கூட்டமாக இருக்குது, மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க இவ்வளவு கூட்டமா இருக்குது, ரெண்டே ரெண்டு பெண்கள் மட்டும் ஓரமாக கூனி குறுகி போய் நிக்கிறாங்க, ரெண்டு வாலிப பெண்கள். குர்ஆன் இந்த வரலாற்று இருக்குது, மூசா அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக்கிட்டாங்க, ஓ இவங்க எல்லாமே அந்நிய ஆண்களா நிக்கிற காரணத்தினால் இவர்கள் தண்ணி பிடிக்கிறதுக்கு வெக்கப்பட்டு நிக்கிறாங்க, சரி நம்ம உதவி செய்யலாம் சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பாத்திரத்தை வாங்கி அவங்க தண்ணி எடுத்து கொடுக்கறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாலிபன், இந்த ரெண்டு வாலிப பெண்கள், இவங்க ரெண்டு பேர் யாரு, ஒரு நபியினுடைய பெண் மக்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெண்டு மகள்கள். இப்ப ரெண்டு பேரும் போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்துட சொன்னாங்க, இப்படி ஒரு நல்ல வாலிபர், ரொம்ப அமானிதமான ஆளு, எங்களை ஏத்து கூட பார்க்கல, எங்களை கூட கண்ணால பார்க்கல, கீழே குனிஞ்சிட்டு தான் பேசினாரு, ரொம்ப ஒழுக்கமானவரா இருக்கிறாரு, ரஜுலுன் கவியுன் அமீன், குர்ஆன் சொல்றது கவியுன் அமீன், ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஆளா இருக்கிறாரு. யாபத்தி ஸ்தஜ்ருஹு, ஸ்தஜ்ருஹு, பாப்பா நீங்க வேலைக்கு ஆள் வேணும் கேட்டீங்களே,
சரி நீங்க அவருக்கு வேணா இந்த கூலி கொடுத்துருங்க, நீங்க இப்படி எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு கூலி கொடுங்க சொன்ன உடனே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வயசானவங்க நடக்க முடியாது ரொம்ப நோயில படுத்திருக்கிறாங்க, இப்ப அந்த நபி சொன்னாங்க நீ போய் அவரை அழைச்சிட்டு வாமான்னு ஒரு பிள்ளையை அனுப்பி வைக்கிறாங்க ஒரு மகளை, நம்ம ஏதாவது கூலி கொடுத்துடலாம் சரி நல்ல ஆளா இருக்குங்கிறது சொல்லி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட விட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு வந்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால இருக்கிறப்ப இப்போ இன்னி உரிது அன் உன்கி ஹக்க யஹ்தபனத்தைய ஹாதைனி, நான் என் மகள்கள் ரெண்டு மகள்கள் ஒரு மகளை உனக்கு நிக்காஹ் செய்து தரணும்னு நினைக்கிறேன். ஒப்பந்தம் பேசுறாங்க, திருமண ஒப்பந்தம் பேசுறாங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியினுடைய மகளை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்க போறாங்க. ஆனா என்ன நிபந்தனை, அலா அன் தஜ்ரனி சமானிய ஹிஜ்ஜத், மகர் என்ன தெரியுமா, 8 வருஷம் நீ என்கிட்ட கூலி வேலை பார்க்கணும். ஃபமின் அத்மம் தாஷர் ஃபமின் இந்தி, 10 வருஷம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா 10 வருஷம் வச்சுக்கலாம், 10 வருஷம் 8 அல்லது 10 சரி கேட்டு 10 வருஷம் முடிவாகும். 10 வருஷம் யார் வேலை பார்க்கணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் வேலை பார்க்கணும், இதுதான் மகர் என்று குர்ஆன் நிர்ணயிக்குது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அந்த வரலாற்றுல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நிர்ணயிக்கிறாங்க 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு அதை மகரா வச்சு நீங்க நிக்காஹ் செஞ்சு என் மகளை கூட்டு போங்க. சரி நிக்காஹ் நடக்கு, இப்ப நான் இங்க வர விஷயத்துக்கு வாங்க, வரலாறு அது தொடர்ந்து போகுது. இப்ப அதுக்கு முன்னால நான் உங்களுக்கு முன்னால கேட்கிற விஷயம் இதுதான், குர்ஆன் மகர் விஷயமாக பேசுகிற மிக முக்கியமான வார்த்தை இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகர். 10 வருஷம் லேபர், ஒரு நாள் லேபர் கூலி என்ன, இன்னைக்கு போடுங்க இன்னைக்கு கணக்கு போடுங்க, ஒரு நாளுடைய லேபர் கூலி என்ன, 500 ரூபான்னு போடலாமா, சரி ஒரு 500 ரூபான்னு போடுங்க, 500 ரூபா ஒரு நாள் கூலின்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு 15,000 ரூபா ஆகுது, ஒரு வருஷத்திற்கு என்ன ஆகுது 180,000 ரூபா ஆகும். ஒரு வருஷத்தினுடைய கூலி 180,000 ரூபா, 10 வருஷம் வேலை பார்க்கணும் போட்டிருக்கிறாங்க, எவ்வளோச்சு 1,800,000. எத்தனை வருஷத்துக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த மகர் இன்னைக்கு மதிப்புல நீங்க போட்டீங்கன்னா 1,800,000 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம எல்லாம் வெக்கப்படும், கோடி கோடியா வச்சு மண்டபத்திற்கும் சாப்பாடு இஸ்ரா இந்த சமுதாயத்தினுடைய இஸ்ரா வீண் விரைங்கிறது இந்த உம்மத்தினுடைய முசீபத்துங்கிறது வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம், நிக்கா மண்டபத்துல போய் பார்த்தா போதும். அங்கு வீணடிக்கப்படுகிற அனாச்சாரங்கள், மார்க்கத்துக்கு புறம்பான ஹராமுகள், வீணடிக்கப்படுகிற உணவுகள், இதெல்லாம் பார்த்தா போது இந்த உம்மத்தினுடைய முசீபத்தை வேற எங்கேயும் தேட வேண்டாம். இவர் 40 வருஷமா சம்பாதிச்ச ஒட்டு மொத்தமா கொண்டு வந்து ஒரு நாள்ல மொத்தமா அழிச்சுட்டு வெளியே வந்துருவார். சரி அழிக்கிறது எதுக்கு, உன்னுடைய ஸ்டேட்டஸுக்கா, சமுதாயத்திற்கு உன்னுடைய இதுக்கா, மதிப்பை காட்டுறதுக்கா, பிள்ளையில வாழணும், மகன்ல வாழணும், மகள்ல வாழணும். குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, எவ்வளவு சின்னதாக குறுகியதாக சாமானியமாக நிக்காக நடத்த முடியுமோ அவ்வளவு சிம்பிளா நிக்காக நடத்துங்க. சஹாபிகள்ல பெரிய பணக்காரர் யாரு, சஹாபாக்கள்ல பெரிய பணக்காரர் யாரு, அப்துல் ரஹ்மானுக்கு நவுஃபரடி, சஹாபிகள்லே பெரிய பணக்காரர் அப்துல் ரஹ்மானுக்கு நவுஃபரடி. நம்ம உம்மத்துக்கு பாடம் அதுதான், நம்ம பாடம் படிக்க வேண்டியவங்க அவங்க தான். இந்த உலகத்தில் எல்லாருமே அப்டேட் ஆகிட்டே போகணும், எல்லா சமுதாயமே அப்டேட் ஆனாதான் ஜெயிக்கும். நாம என்ன செய்யணும், நாம ஜெயிக்கணும்னா பின்னாலே போகணும். நாம யாரை பார்த்து பின்பற்றணும், அந்த சஹாபிகள், நம்ம பின்னால் உள்ள காலத்தில் சஹாபாக்கள், தாபியங்கள், ரசூலுல்லா காலத்தில் வாழ்ந்தவங்க, இவங்களை மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல மாத்தினாதான் இந்த உம்மத்து ஜெயிக்க முடியும். அப்துல் ரஹ்மான் நவுஃபர் அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்கள்ல பெரிய மனக்காரன், ஆக பெரிய மனக்காரன். ஆனால் நிக்காஹ் எப்படி நடந்துச்சு தெரியுமா, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் ரஹ்மான் நவுஃபர் அலைஹிஸ்ஸலாம் இருந்த அத்தரையில் கொஞ்சம் அத்தர் மனம் வந்துச்சு, கேட்டாங்களா என்ன அப்துல் ரஹ்மான் அத்தர் வாசனை எல்லாம் வித்தியாசமா இருக்கிற ஏதாவது விசேஷமானு கேட்டாங்க. அப்துல் ரஹ்மான் நவுஃபர் கல்யாணம் முடிஞ்சிட்டு இருந்தாங்க, எனக்கு நிக்காஹ் முடிஞ்சிட்டுங்கிறாங்க அப்துல் ரஹ்மான் நவுஃபர். யார்கிட்ட சொல்லல, ரசூலுல்லாஹ்ட்டே சொல்லல, நபிக்கே தெரியாது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு நிக்காஹ் நடத்தினதுக்கு ரசூலுக்கே தெரியாமல், நபிக்கே தெரியலன்னா மற்ற சஹாபிகளுக்கு எவ்வளவு சாதாரணமாக நடத்தியிருந்தால் அந்த நிக்காஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியானால் நீங்க வலிமா கொடுக்கணும், ரொம்ப கட்டாயம் வலிமா கொடுத்துருங்க. இந்த மகர் எப்படியும் வச்சிருப்பாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்னைக்கு வச்ச மகர் என்ன தெரியுமா, ரொம்ப ஆச்சரியம் வரலாற்றுல பாக்கிறோம், அவங்க நினைச்சிருந்தா தங்க கட்டி கட்டியாக கொடுத்திருக்கலாம், ஆனால் அவங்க வீட்டை இடிக்கிறப்ப மூத்தானதுனால தங்கம் நிறைய சுரங்கங்களாக இருந்துச்சாம்,
வாங்குறதுக்கு ஆள் இல்லாம, சதக்கா கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை, இவங்க கொடுக்கறதுக்கு தயார். இப்படி இந்த தீனுக்காக கொடுத்தவங்க அப்துல் ரஹ்மான் அவசரடியாகும் சஹாபிகள்ல அன்னைக்கு நிக்காக சாதாரணமா முடிச்சாங்க. மகரு ஒரு சின்ன பேரித்தம்பளத்தினுடைய அளவு தங்கத்தை தான் கொடுத்தாங்க. எதுக்காகன்னா அன்னைக்கு நிறைய சஹாபாக்கள் லட்ச லட்சமாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அப்துல் ரஹ்மானுக்கு நவஃபர் அலி அல்லாஹ் சொல்லுவாங்க, வசதி உள்ளவர்கள் நாம பெருசா கொடுத்துட்டோம்னா வசதி இல்லாதவங்க மாட்டிக்கிடுவாங்க, வசதி இல்லாதவங்களுக்கும் நான் வழிகாட்டணுங்கிறதுக்காக நான் அப்படி கொடுத்துட்டு போறேன். ஒரு கட்டம் அதிகமா கொடுத்து கொடுத்து அதிகம் தான் கொடுக்கணும் கட்டாயம் வரும்போது அப்துல் ரஹ்மான் சிம்பிளா கொடுத்து முடிச்சுட்டாங்க. அப்ப வசதி இல்லாதவர்களுக்கு வசதி உள்ளவர் வழிகாட்டுகிறார். ஆனா இன்னைக்கு வசதி இல்லாதவர் கூட வசதி உள்ளவரை போல நிக்காக நடத்தணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா கண்ணியமிக்க முஃமினீன்களே? அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு நிக்காக நடந்தது தெரியாது, ரசூலுக்கே தெரியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுத்தான். நமக்கு ஒரு விஷயம் அப்படி நடந்திருந்தால் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அதோட அவர் உறவு முடிச்சிருவோம் இல்லையா? நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், தெரிஞ்சவர், அவருடைய நிக்காகல சொல்லல. இன்னைக்கு குடும்பத்துல வர பிரச்சனையை பூரா பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சண்டை போட்டு ரெண்டு குடும்பம் பிரிஞ்சிருக்கும், அண்ணன் தம்பிகள் பிரிஞ்சிருக்கும். என்ன பிரச்சனை பார்த்தா அவருடைய சொந்தத்துல யாரோ வரைக்கும் ஒரு நிக்காகல சொல்லாம விட்டுருப்பாரு. இந்த விஷயத்தை வச்சு 10 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் எல்லாம் குடும்பங்கள் சிதைஞ்சு போனது, சின்ன பின்னமானது எல்லாம் நம்ம பார்க்கிறோம். சஹாபிகள் கூட ரசூலுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த சஹாபாக்கள் கூட, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, ஜாபிரே கல்யாணம் முடிக்கலாம்னு சொன்னாங்களாம். நான் சொல்லதான் கல்யாணம் முடிச்சுட்டேன்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நிக்காஹ் செய்யலாமேங்கிறாங்க. நேற்று வரைக்கும் வாலிபரா இருந்திருக்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலோட நெருக்கம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கன்னிப்பெண்ணை நிக்காஹ் செய்திருக்கலாமே அப்படின்னு அப்படியே அட்ஜஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த வார்த்தை கொடுக்கும்போது இவங்க தேங்குறாங்க, உடனே இவங்களுக்கு வாழ்வுக்கு அடுத்து சொல்றாங்க. செல்லாலத்துல யாரை பார்த்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜாபிர் ரலியல்லாஹு ரசூலோட உடவுல இருக்கும் ரசூலுக்கு சொல்லல நிக்காஹ், சொன்ன பிறகு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக கண்ணியமிக்க முஃமினீன்களே, மகர் அளவு என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த மகரின் அளவு 18 லட்சம். குர்ஆன் சொல்லுகிறார் கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களில் மகர் குறைஞ்சபட்சம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க 500 திருகத்திற்கு குறைஞ்சு செல்லா அலைஹி வஸல்லம் மகர் வச்சதே கிடையாதுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸ், அபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதபட்சமாக 4000 மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா ஒரே ஒரு மனைவிக்கு செல்லா அலைஹி வஸல்லம் என்ன, அவங்க அரசி, அரசபையினுடைய பெண், அரசபையினுடைய பெண்ணை நிக்காஹ் செய்யறப்ப செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு 4000 திருகத்தை கொடுத்திருக்கிறார் மகராக. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சாங்க, இந்த அம்மா யூதருடைய மகள், அடிமையாக பிடிக்கப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையில் இருந்து உன்னை உரிமை விடுறேன்னு சொல்லிட்டு அதை மகராக்குனாங்க. சஹாபிகள் அல்லாஹ் அக்பர், வசதி வாய்ப்புகள் இல்லாத பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரனுடைய முக்கியத்துவத்தை சொல்வதோடு மகரை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உணர்த்துறாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஒரு கட்டத்தில் ஒரு அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்தாங்க, வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் இன்னி வஹப்து லக், நான் என்னை உங்களுக்கு அன்பளிப்பாக தரேன்னாங்க. அந்த அம்மா சபையில வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வம்ரஅத்தன் வஹபத் நஃஸஹா லின்நபி, ஒரு பெண் தன்னை நபிக்கு அன்பளிப்பாக கொடுக்க வந்தால் என்று குர்ஆன் சொல்லுது. அந்த அம்மா வந்து வித்தியாசமா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இப்படி சொல்லுச்சு, இன்னி வஹப்து லக், யா ரசூலுல்லாஹ் நான் என்ன உங்களுக்கு அன்பளிப்பாக தரேன், என்ன நிக்காஹ் செய்துக்கங்க. ஒரு பெண்ணை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நேரடியாக வந்து சொன்னார், செல்லா அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் முகத்தை திருப்பிட்டாங்க, என்ன இந்த அம்மா வந்து இப்படி வந்து சொல்றாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் அதிகமா வெக்கப்படுவாங்க இல்லையா, அதே சொல்ல செல்லா அலைஹி வஸல்லம் ரொம்ப வெக்க சுபாவம் உள்ளவங்க, செல்லா அலைஹி வஸல்லம் வெக்கப்பட்டு இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. அந்த அம்மா விடுற மாதிரி தெரியாது, இந்த பக்கம் வந்துச்சு வந்து, யார் ரசூலுல்லாஹ் இந்த நிக்காஹ் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லுச்சு. செல்லா அலைஹி வஸல்லம் 2-3 தடவை திருப்பி பார்த்தாங்க, இந்த அம்மா கேட்கிற மாதிரி தெரியல. உடனே ஒரு சஹாபி எழுந்திருச்சார், அவர் எழுந்திருச்சு சொன்னார், இல்லம் யக்குன் லக ஹாஜா உங்களுக்கு நிக்காஹ் செய்யறதுக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு வேணா அந்த அம்மா நிக்காஹ் செஞ்சு வைங்க அப்படின்னாரு. உங்களுக்கு நிக்காஹ் செய்யறதுக்கு எனக்கு நிக்காஹ் செஞ்சு வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க,
நிக்காக செய்து வைக்கலாம், மகருக்கு என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டான். மகருக்கு என்ன? ரசூல்ட நிக்காக சொன்ன அடுத்த நிமிஷம் செல்லாரசன் கேட்கிற மகர் தான் மகர். அதில் தலிரலியல்லாஹு ஒரு கட்டத்தில் செல்லாலிசனத்தில் வந்து பேச வந்தாங்களாம், பேசி திரும்ப போயிட்டாங்க, மறுபடியும் வந்து பேசுறாங்க, பேசி திரும்ப போயிட்டாங்க, வேற வேற விஷயமா பேசிட்டு போறாங்க, மூணாவது தடவை வந்து பேச வந்தாங்க. அலிரலியல்லாஹு கூப்பிட்டாங்க செல்லாலிசன், வாங்க என் மகளை உங்களுக்கு நிக்கா செய்து தரணும்னு விரும்புறீங்களா, அதை கேட்கறதுக்கு வெக்கப்படுறீங்க அப்படித்தானே? மூணு தடவை வந்து பெண் பேசுறதுக்கு தான் வராங்க. ஆனா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முன்னால அதில் உமர் ரலியல்லாஹு கேட்டு விட்டாங்க, அபுபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாம் யோசிக்கலாம் சொல்லிட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுலாம் கேட்டாங்க. ஏன்னா யோசிக்க வேண்டிய விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மகள் ஃபாத்திமாவை சாதாரணமான தினக்கூலி, அலி ரலியல்லாஹு வந்து பெரிய வியாபாரி கிடையாது, பெரிய சொத்துக்காரர் கிடையாது, அலி ரலியல்லாஹு அன்றாட அன்றைக்கு உழைச்ச அன்றைய கூலி, அவர்களுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மகளை கொடுத்திருக்கிறார். நல்ல அகலாக்கையும் தீனுடைய இல்மையும் அடிப்படையாக பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பெரிய பணக்காரர் உஸ்மான் வந்து கேட்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பணக்காரர், உஸ்மான் ரலியல்லாஹு வந்து கேட்கிறார், உங்களுடைய மகள் ஃபாத்திமாவை நான் நிக்காஹ் செய்யலாம்னு ஆசைப்படுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் யோசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய முடிவை எதிர்பார்க்கிறேன், அல்லாஹ்வுடைய இஸ்திகாராவை முடிவை எதிர்பார்க்கிறேன். ஆக அலி ரலியல்லாஹு வந்து கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செய்து தரணும்னு விரும்புறீங்களா, எனக்கும் அது விருப்பம் மனசுல இருந்துச்சுன்னா, எனக்கும் யார் அலி ரலியல்லாஹு யார், தன்னை வளர்த்த அபூ தாலிபனுடைய மகன், தன்னை வளர்த்தவங்க அபூ தாலிப். அப்ப அபூ தாலிபுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்திற்கு பதில் உபகாரம் செய்யணும் நினைச்சப்ப தங்களுடைய மகளை அலி ரலியல்லாஹுக்கு கொடுக்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மகருக்கு என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லை வீட்டுல, என்ன ஏதாவது மகர் கொடுத்தாங்க, ஒண்ணுமே இல்லை. போர்க்கவசம் ஒன்று உங்களிடத்தில் இருக்கிறது தானே, போர்க்களத்தில் எதிரிகள் அவங்கள்ட்ட இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக நம்ம பயன்படுத்துகிற ஒரு கேடயம் அது உங்கள்ட்ட இருக்கான? ஆமா, அது ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியும், அதை வேணா மகரா வச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு மகராக ஏற்றுக்கொண்டது சாதாரணமான, அதே சமயத்தில் ரசூல் மகராக கொடுக்கிற பொழுதே வசதி வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ரசூலுல்லாஹ்வுக்கு அமைந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலமாக கொடுத்தார். இப்போ இந்த சஹாபிட்ட வந்து சொல்றாங்க, ஏதாவது மகர் இருக்கா பாருங்க, அவர் சொன்னார் ஒண்ணுமே மகர் இல்லை, வீட்டில் போய் பார்த்துட்டு வாங்க, ஒரு தங்க மோதிரமாவது கிடைக்கும், ஒரு வெள்ளி மோதிரமாவது கிடைக்காதா, வெள்ளியும் இல்லை தங்கமும் இல்லை. ஸல்லல்லாஹு இல்தமிஸ் ஹாதிமன் வலவ் மின் ஹதீத், ஒரு இரும்பு துண்டு இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க. அவர்கிட்ட சொன்னாங்க, ஒரு இரும்பு துண்டு மோதிரம் சின்ன மோதிரம் இருந்தாலும் போதும், இரும்பு இருந்தாலும் போதும், மகரா வச்சிடலாம், மகர் இல்லாமல் நிக்காசி வைக்க முடியாது. இன்னைக்கு மகர் விஷயத்துல இந்த சமுதாயம் ரொம்ப கவனக்குறைவும், சில நேரங்களில் பெரும்பாலும் கடன்கள், எத்தனையோ கடன்களை சொல்லி சமுதாயம் மகர கடனாக்கு, மகர கடனாக்கு. அதீசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகர் கூடவோ குறையவோ ஒருவர் மகர் வைத்திருக்கிறார், ஆனா மகர் வச்சு லைசபி நஃப்ஸிஹி யுஅத்திய இலைஹா, அதை நிறைவேற்றணும் கொடுக்கணும்ங்கிற எண்ணமே இல்லாம அப்படியே வாழ்க்கை முழுவதும் ஓட்டிட்டாரு, மௌத்து வரைக்கும் இப்படியே மகர் கொடுக்காமலேயே ஓட்டிட்டாருன்னு சொன்னா, லக்கியல்லாஹு யௌமல் கியாமா வஹுவ ஸானின், இவர் வாழ்ந்த வாழ்க்கை விபச்சார வாழ்க்கை. நாம சொல்றோம் அல்லாஹு இவர் சந்திக்கிறப்ப விபச்சாரம் செய்த குற்றத்துடன் சந்திப்பார். மகர் தான் ஹலாலாக்குது. நாம் சொல்லலாம் ஒரு சஹாபிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் முடிச்சு வச்சாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார் அந்த சமயத்தில், மகர்கள் நிர்ணயிக்க முடியல, மகர் இவ்வளவுதான் நிர்ணயிக்க முடியலன்னா எந்த காசும் இல்லை, ஆனா வசதி வாய்ப்புகள் வரும்போது கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செஞ்சுட்டாங்க. அவருக்கு நிக்காஹ் செஞ்சு வச்சுட்டாங்க. எப்ப நிக்காஹ் முடிச்சு ஒரு 6-8 வருஷம் கழிச்சு ஹைபர் போர்க்களத்துல இவருக்கு ஒரு நிலை வருது, இவர் வஃபாத் ஆகிற நேரத்துல இருக்கிறார் கண்டிஷன்ல, அப்போ வசியத் பண்ணாரா, ஹைபர்ல என்னுடைய பாகமாக 1,00,000 ரூபாய் வந்திருக்கிறது, அதை தயவு செய்து மகரா கொடுத்துருங்கன்னு சொல்லி. மகர் விஷயத்துல பல நேரங்கள்ல நம்ம தவணை மகராக எழுதுகிறோம், கொடுத்துக்கரலாம் பாத்துக்கரலாம், நம்ம மனைவி தானே எப்படினாலும் கொடுத்துக்கரலாம் சொல்லி வாழ்க்கை முழுவதும் அப்படி கொண்டு வந்து நிறுத்தப்படுறதுங்கிறது குர்ஆனும் ஹதீஸும் வன்மையாக கண்டிக்கிற விஷயம். எனவே ரங்கல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாருங்க அவர் சொல்லிட்டாரு எதுவுமே இல்லை, இரும்பு மோதிரம் கூட இல்லைன்ட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அடுத்து சொன்னாங்களா, குர்ஆன்ல ஏதாவது மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. குர்ஆன்ல ஏதாவது மனப்பாடம் இருக்குதா? அவர் சொன்னாரு, எனக்கு சூரத்துல் பக்ரா சூரா ஆலயம்ரான் ரெண்டு சூரா தெரியும். நான் சொல்லாருந்தாங்க, உன்னுடைய மனைவிக்கு
சூரத்துல் பக்கராவில் இருந்து 20 ஆயத்தை நீங்கள் மனப்பாடம் செய்ய வைக்கணும். இதுதான் உங்க மகன். 20 ஆயத்தை அவங்களுக்கு கத்துக் கொடுத்து மனப்பாடம் செய்ய வச்சிடணும். இது உங்களுடைய மகராக ஆக்கி உங்களுக்கு நான் நிக்கா செய்து வைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் எப்படிப்பட்ட மகராக இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். வசதியே இல்லாதவர் கூட அவரிடத்திலிருந்து என்ன பெற முடியும், அதை மகராக ஆக்கினார்கள். அப்படின்னா மகருங்கிறது இந்த உம்மத்தில் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத கவனிக்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் இருக்கலாம், அபூ தல்ஹா காஃபிரா இருந்தார், உம்மு சுலைம் அந்த அம்மா முஸ்லீமா இருந்தாங்க. அபூ தல்ஹா நல்ல அசலாக்கான குணம் உள்ளவர், வசதியானவர். அவர் வந்து உம்மு சுலைம் பெண் கேட்கிறார். உம்மு சுலைம் அந்த அம்மா சொன்னாங்க, நான் முஸ்லீமா இருக்கிறேன், நீங்க காஃபிரா இருக்கிறீங்க, நிக்கா செய்யறதுக்கான சாத்தியமே இல்ல. ஈமானும் குஃபரும் ஒண்ணு சேராது குடும்ப வாழ்க்கையில, அப்படி சேர்ந்தா அது வாழ்க்கை இல்ல, இஸ்லாம் தடுத்து இருக்கிறது. என்ன செய்யணும் கேட்டா, உங்களை மாதிரி ஒரு நல்ல கணவர் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன், நல்ல அகலாக்கானால் குணம் உள்ளவா, உங்களுடைய எனக்கான மகராக நான் ஒண்ணு கேட்கறேன் கொடுப்பீங்களா, என்ன உங்களுடைய ஈமான கொடுத்துருங்க. முஸ்லீம் கேட்டாங்க, நீங்க முஸ்லீமாக அதுவே மகரா ஏத்துக்கிறேன். சஹாபாக்கள் சொன்னாங்க, சஹாபிகளிலேயே ஈமான மகராக வாங்கிய பெண் அந்த பெண் உம்மு சுலைம் ரலியல்லாஹ் அன்ஹா. அபூ தல்ஹா உம்மு சுலைம் அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் அதற்கு அனஸ் ரலியல்லாஹ். அனஸ் ரலியல்லாஹ்னு சொல்லிட்டு பெரிய சஹாபி, இவங்க இந்த தம்பதிகளுக்கு பிறந்த பிள்ளை தான். எனவே கண்ணியமிக்க முஃமினீன்களே, மார்க்கம் என்பது மகர் விஷயத்துல ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி குர்ஆன் முன்வைக்கிறது. எனவே குடும்ப வாழ்க்கை நிக்காஹின் மூலமாக நிம்மதி இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது என்று சொன்னால், அந்த நிக்காஹினுடைய நிம்மதியை பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த நிக்காஹை ஷரீஅத் மார்க்கம் எந்த அடிப்படையில் நிக்காஹ் நடத்த சொல்கிறதோ, எந்த அடிப்படையில் மகர் கொடுக்க சொல்கிறதோ, அதை முறையாக கொடுக்கிற பொழுது குடும்ப வாழ்க்கைக்கான நிம்மதியை நாம் பெற்றுவிட முடியும். கண்ணியமிக்க முஃமினீன்களே, உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கான அளவுகோல்கள் திருமண மண்டபங்களிலும் வீண் விரயமான உணவுகளிலும் ஆடம்பர அலங்காரங்களிலும் ஹராமான வழிமுறைகளிலும் காட்டுவதை நிறுத்திவிட்டு உங்களுடைய பணத்தின் கம்பீரத்தை, உங்கள் வசதி வாய்ப்பின் கம்பீரத்தை மகரில் காட்டுங்கள். எதிர்காலத்தில் பெண்களின் வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை அமைதியாகவும் நிம்மதியாகவும் அமையும் என்று சொல்லி, இன்ஷா அல்லாஹ் இந்த சமுதாயத்தினுடைய இன்னொரு சாபக்கேடான வரதட்சணை குறித்து வரும் வாரம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆஃபர் தாவான அலஹமதுல்லாஹ் ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.